ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் போதை பழக்கம் உடையவன். எப்பவும் குடும்பத்தில் உள்ளவங்களை பாடுபடுத்தி திட்டி பணம் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பான். மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்து அதுல இன்பம் பெறும் ஒரு மோசமான மனுஷன் அவன். அவனுடைய சகோதரன் நல்லவனா, ஒழுக்கமுடையவனா, சமூகத்துல மதிக்கப்படுறவனா, நல்ல குடும்பத் தலைவனா இருந்தான். அருமையா தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து வந்தான். ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில வளர்ந்த ரெண்டு சகோதரர்கள்ல ஒருத்தன் ஊர் தூற்றும் கெட்டவனாகவும் இன்னொருத்தன் ஊர் போற்றும் நல்லவனாகவும் இருக்க காரணம் என்ன? அவங்களுக்கு புரியல. ஒரு பெரியவர் குடிகாரனை பார்த்து கேட்டாரு, உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? அதுக்கு அவன், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என் அப்பாதான். அவர் எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்லருந்து பகல்லையும் இரவுலையும் குடிச்சுக்கிட்டேதான் இருப்பாரு. குடும்பத்துல உள்ளவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடிகளுக்கு பஞ்சம் இல்ல. அவருடைய மகனாகிய நான் வேற எப்படி இருப்பேன்? குடிகாரன் மகனாகிய நானும் குடிகாரனாகி விட்டேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம்னு சொன்னான். அதே பெரியவர் அவனுடைய சகோதரன் கிட்ட போய் அவன்கிட்டையும் இதே கேள்விய கேட்டாரு, உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? அந்த நல்லவன் பதில் சொன்னான், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என் அப்பாதான். அவர் எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்லருந்து பகல்லையும் இரவுலையும் குடிச்சுக்கிட்டேதான் இருப்பாரு. குடும்பத்துல உள்ளவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடிகளுக்கு பஞ்சம் இல்ல. அதனால நான் குடிக்க கூடாது. குடிகாரனின் மகன் குடிகாரனாகி விடக் கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருந்தேன். என்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனா, என் பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும்னு முடிவு செஞ்சேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம்னு சொன்னான். அவங்க அப்பாவுடைய நடத்தையில நேர்மறை பலனும் இருந்துச்சு, எதிர்மறை பலனும் இருந்துச்சு. எல்லாமே நாம எடுக்கிறதுல தாங்க இருக்குது. எந்த விஷயத்திலையும் தீமையை விட்டுட்டு நன்மையை எடுக்க நாம பழகிக்கிடணும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேதாகமமும் நமக்கு அறிவுரை கொடுக்குது.